எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்ஸ் ரெசிபிஸ் மட்டும் நான் இது வரைக்கும் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ட்ரை பண்ணது, எனக்கு பிடிச்சது, எதது வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எது ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு, எது லாஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரே வீடியோவா நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான். ஸோ நான் இது வரைக்கும் ஓட்ஸ் வச்சு ட்ரை பண்ண எல்லா ரெசிபிஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க டைரக்டா ஸ்கிப் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்குற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட டயட்டில் நான் அதிகளவு யூஸ் பண்ணின ஒரு ஓட்ஸ் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் புட்டு தான். ஓட்ஸை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி நான் வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேவையானப்போ நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஓட்ஸ் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலக்கிட்டு ஒரு 80 கிராம்ஸ் ஓட்ஸ் எடுத்துக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு பவுல் அளவுக்கு வர மாதிரி அதை வந்து அந்த உப்பு தண்ணியை தெளித்து நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நமக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கணும். இதுதான் வந்து பதம். எகைன் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தேன் அப்படின்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்து நம்ம இட்லி குக்கர்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது பாத்திரத்துலையோ வச்சு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஓட்ஸ் போட்டு ரெடி ஆயிரும். 80 கிராம் ஓட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பவுல் அளவுக்கு நம்ம வந்து காலையிலே சாப்பிட்றோம் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதிலே வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மீல். அண்ட் இதில் வந்து தேங்காய்லாம் சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் பனானா பேன் கேக்கு. செவ்வாழை தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஒரு 30 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு 3-4 ஸ்பூன் வர மாதிரி. அண்ட் 2 எக்கில் ஒரு எக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்குவேன். ஒரு எக் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஒரு மீடியம் சைஸ் பனானா நம்ம எது வேணால் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 2-3 டேட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். நான் எடுத்து வச்சிருக்க ஓட்ஸ் ஃப்ளார் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம ஊற்றி ரெண்டு சைடும் வேக வச்சு பரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேன் கேக் ரெடி ஆயிரும். இதுவும் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஹனி வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஆம்லேட். இதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து குயிக்காக ரெடி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. 30 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து 2 எக்கில் ஒரு எக் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எக் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 எக் ஃபுல்லாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம். 2 எக் சேர்த்தோம் அப்படின்னா ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி கவர் ஆகும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பெப்பர்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த 30 கிராம் ஓட்ஸ் ஃப்ளாரையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்டாக கேரட்டும் வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்பேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் நான் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாகவே இருக்காது, டயட் ஃபுட் மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேரட் வெங்காயம்லாம் போட்டு சீன் போட்டு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வெஜிடபிள் ரொட்டி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி தனியாக வேக வச்சுக்கிறேன், ஒரு 20 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து. அண்ட் வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் நான் வந்து முட்டைக்கோஸ் வெங்காயம் அண்ட் வந்து கேரட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் வந்து நான் பொரியல் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்றப்போ வதக்கின வெங்காயம் நான் கொஞ்சம் அள்ளி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா 30 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் எடுத்துகிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொட்டி பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிரும். அண்ட் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய வெஜ்ஜிஸ்லாம் வந்து ஒன்று தனியாக வதக்கி வச்சுருக்கணும், இல்லைனா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறக்காமல் நான் வந்து பெப்பரும் உப்பும் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து அடமாவு பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு நமக்கு வந்து அடமாவு மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி நான் வந்து போட்டேன், இன்னொரு ரொட்டிக்கு வந்து மாவு இருக்குது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து சிம்மிலே வச்சு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்து ரெடி ஆகும். அண்ட் இது கூட ஒரு எக் ஆம்லேட் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த காம்போ வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டைனிங் டேபிளில் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேலே ரூமுக்கு ஓடியே போயிடலாம், காலையில் வந்து ரிலாக்ஸாக எடுத்து சாப்பிட்லாம். ஸோ 30 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் 100 ml மில்க் ஆட் பண்ணுவேன். நம்ம வந்து என்ன மில்க் வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபேட்லெஸ் மில்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து கேஷ்யூ மில்க் தான் நான் வந்து ஒரு 100 ml அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பீனட் பட்டர், இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் மாதிரி. நல்ல கன்சிஸ்டன்சி டேஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து
வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் நான் வந்து கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் 2 டேட்ஸும் நான் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக கொக்கோ பவுடர், எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் அடிஷ்னலாக நான் வந்து டார்க் சாக்லேட்டும் நான் வந்து துருவி போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வந்து டயட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. காலையிலே நமக்கு வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து ட்ரீட் வைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. நம்ம ஆப்பிள் இல்லை பனானா எது வேணால் சேர்க்கலாம், பட் எனக்கு வந்து ஆப்பிள் விட பனானா தான் பிடிக்கும் அப்படின்றனால நான் வந்து அதையே ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் நான் வந்து எடுத்து ரிலாக்ஸாக சாப்பிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ எலமெண்ட்ஸ் ப்ராண்டில் ஸ்டீல் கட் ஓட்ஸ். இதில் போட்டிருக்க மாதிரியே ஓட்ஸ் கிச்சடி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஸோ அது வந்து எப்படி பண்ணேன் எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். 50 கிராம் ஓட்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து உடச்ச கோதுமை மாதிரி. இதுக்கு வந்து நான் ஒரு கேரட் வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு 2-3 பீன்ஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அது போக நான் வந்து சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கேன் ஓட்ஸை கழுவிட்டு. அண்ட் க்ரீன் பீஸ் 20 கிராம்ஸ் அளவுக்கு. அண்ட் பீனட்ஸ் வந்து ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போட்டுட்டு பீனட்ஸ் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ், பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு க்ரீன் பீஸ் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வெஜ்ஜீஸ் வந்து நல்லா வேகும். ஸோ இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருக்க ஓட்ஸையும் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து வெந்துடும். ஸோ நல்லா வந்து தண்ணி வத்துற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட ஓட்ஸ் கிச்சடி ரெடி. இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு வந்து பொதுவாகவே கிச்சடி பிடிக்காது அப்படின்றனால இந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கொழுக்கட்டை. இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறச்சி பீனட் பட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி நான் வந்து ஒரு 5-8 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா ஓட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது, அவரேஜாக இருக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்றப்ப ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்நாக்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ஓட்ஸ் ஸ்மூதிக்கு நான் வந்து 30 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 100 ml அளவுக்கு நான் வந்து வீட்டிலே காய்ச்சின பால் வந்து நான் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். பிஃபோராகவே ஒரு 10-20 மினிட்ஸ் ஊறுனா போதும். நல்லா ஊற வச்ச இந்த ஓட்ஸ் மில்க்கை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்மூதி ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் பனானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிராம் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 100 கிராம்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருந்த, அதாவது ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருந்த பாதாம் 10 அண்ட் டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரம் பழம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் அண்ட் கொஞ்சமாக ஹனி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஓட்ஸ் ஸ்மூதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ஓட் மீல். ஸோ ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மில்க்கு, ஒரு 3 டேட்ஸு அண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ்லாம் ரெடி பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். பாலில் ஊற வச்சு நம்ம வந்து காலையிலே ஊற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வந்து நான் ஹாஃப் பாயில் மாதிரி ஃபுல் பாயில் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் போகா ரெடி பண்ணுறதுக்கு லைன் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு ஈஸியாக குக் ஆயிரும் அப்படின்றனால நான் வந்து இது எடுத்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு. அண்ட் வந்து அவல் ராகி இருந்தது வீட்டில், அதுவும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அதிலே வந்து நான் அந்த ஓட்ஸும் ராகியும் நான் எடுத்து வச்சுருந்தேன்ல, ராகி அவல் ரெண்டையும் சேர்த்து நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக மொறு மொறுன்னு நமக்கு வந்து குக் ஆகும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கான்ஃப்ளெக்ஸு இந்த மாதிரி நான் நொறுக்கி போட்டுக்கிறேன். ஸோ இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம், இல்லை நான் வந்து காலையில் லைட்டான ஒரு மீலாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இப்போது 3 டேஸ் ஓட்ஸ் டயட் பண்ணலை, அப்போ ட்ரை பண்ணது தான். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்றனால நான் இந்த வீடியோலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் நான் இன்றைக்கி காமிச்ச ரெசிப்பிலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி நான் ஏதாவது வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.